ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விடுதி கேக்கல ஏசி அகாடமி. ஸோ வீடு பிறந்த அனைக்கும் எங்களுக்கு பணமாக ரெடி எடுத்துல. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பக்கமாக பார்த்தீங்கன்னா, ஸோ ரயில்வே எக்ஸாம் 2024 குறிப்பாக ஏஎல்பி டெக்னீஷியன் அந்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் டே 4 இன்னைக்கு ஆப்டிடியூட் பார்க்க போகிறோம், சரிங்களா? வீடியோக்குள்ள வந்து எல்லாருமே வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா நான் 10 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன், அதில் 5 கேள்வி டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும், மீதி 5 கேள்வி நார்மலாக ஆப்டிடியூட் சம்ஸ் இருக்கும். டேட்டா இன்டர்பிரேஷன் ரயில்வேல முக்கியமாக கேட்பாங்க, அதனால இந்த வீடியோ கடைசியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லுங்களை குடிச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ சோதனை உங்களுக்கு சேரும், சரிங்களா? அதுமாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பாக நம்மளால ரெண்டு எக்ஸாமுமே தட்டி தூக்கிடலாம், சரிங்களா? அதே மாதிரி 10 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை தயவு செய்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. நான் தான் கேட்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இது உங்களுக்கான செஷன், நான் மொதல் ஒரு கொஸ்டினா போட்டு உங்களுக்கு தான் டைம் கொடுப்பேன், நீங்க சால்வ் பண்ணுங்க உட்காந்து, ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, அப்புறமா நான் சால்வ் பண்றேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். சேம் டைம் நீங்க சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நான் சால்வ் பண்ணதை செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் டிஐ தான், டேட்டா இன்ஃபர்மேஷன் தான், புரியுதா? மொதல் இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. மொதல் ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்துதான் நீங்க கொஸ்டின்குள்ளே போகணும். கீழே உள்ள வரைபடத்தில் மாநிலங்களின் மக்கள் தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. The population of the states is given in the graph below. Okay, வா. அப்ப ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன், மாநிலத்தோட மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. ரைட், இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 5000 பேர் சொல்றாங்க. அத எம்பினா மத்திய பிரதேசம் 25%, ஹரியானா 8%, உத்தரப்பிரதேசம் 3%, பஞ்சாப் 12%, ஒடிசா 5%, பீகார் 20% இருக்காங்க. புரியுதா? பீகார் 20% இருக்காங்க. இதுதான் டேட்டா. இப்ப கேள்விக்கு போயிடலாமா? கேள்விக்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. யூபிக்கும் பஞ்சாபுக்கும் உள்ள விகிதம், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் யூபி டு பஞ்சாப்? உத்தரப்பிரதேசுக்கும் பஞ்சாப்புக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க, சால்வ் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசுக்கும் பஞ்சாப்புக்கும் ரேஷியோ விகிதம் கேட்கறாங்க, சால்வ் பண்ணுங்க. சோ 5:2 2:5 5:1 1:5 இதுக்கான ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்க. யூபிக்கும் பஞ்சாப்புக்கும் ரேஷியோ, யூபிக்கும் பஞ்சாப்புக்கும் ரேஷியோ ஆன்சரை போட்டீங்கன்னா ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்கப்பா. யூபிக்கும் பஞ்சாப்புக்கும் ரேஷியோ, யூபிக்கும் பஞ்சாப்புக்கும் ரேஷியோ என்ன ஆன்சர் பண்ணிக்கலாம், ஓகேவா? என்ன ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, இந்த கொஸ்டினை இப்ப நான் சால்வ் பண்றேன், நீங்க பண்ணிருப்பீங்க, ஓகேவா? நான் சால்வ் பண்றேன். யூபி எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 30% இருக்காங்க. பஞ்சாப் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 12% இருக்காங்க. இந்த நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நான் ஒரு ஒரு மெத்தனையுமே சொல்றேன், கரெக்டா கவனிங்க, ஓகேவா? யூபி 30%, பஞ்சாப் 12%. ரைட், மொத்தமா 5000 பேரு, அதுல யூபி 30%, பஞ்சாப் 12%. அப்ப யூபியோட மக்கள் தொகை வேணும்னா 5000த்துக்கு 30% எடுக்கணும். 5000 10% எவ்வளோ? 500. எப்பவுமே ஒரு நம்பருக்கான 10% வேணும்னா ரைட் சைட்ல இருந்து ஒரு தான் தள்ளி புள்ளி வச்சா கிடைக்கும். அப்ப 10% எவ்வளோ? 500. எங்க 10% 500னா 30% வந்துருக்கும். 10%ஓட 3/4 பெருக்குனா 30% வந்துடும். அப்ப 500 3/4 பெருக்குனா 1500. அப்ப மொத்தமா உத்தரப்பிரதேசத்துல 1500 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட், இப்ப அடுத்து பஞ்சாப்ல எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 12% இருக்காங்க. இப்ப இந்த 5000ல 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 500 கண்டுபிடிச்சோம். சேம் டைம் 1% வேணும்னா ரைட் சைட்ல இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போகும். அப்ப 1% எவ்வளோ? 50. 1% எவ்வளோ? 50. அப்ப 2% என்ன வந்திருக்கும்? 50 ரெண்டு பேருக்குன்னா 100 வந்திருக்கும். இப்ப பாருங்க, 10% 500, 2% 100, அப்ப 12% என்ன வந்திருக்கும்? 600. அப்ப 12% பஞ்சாப்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப உத்தரப்பிரதேசத்துல 1500 பேர், பஞ்சாப்ல 600 பேர். நம்மள்கிட்ட ரெண்டுக்கும் ரேஷியோ விகிதம் கேக்குறாங்க. ரேஷியோ விகிதம் என்ன பண்ணுவோம், ரெண்டு மணி காமனாக இருக்கிற நம்பர்ஸை டிவைட் பண்ணுவோம். ஸோ 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 3/6 அடிக்கலாம். 5 3 15, 3/6. அப்ப கடைசி ஆன்சர் என்னப்பா வருது? 5:2 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷனே 5:2. இது உங்களுக்கு நார்மலா புரியும், இந்த மெத்தட் போட்டிருப்பேன், ஓகேவா? இந்நேரத்துக்கு உங்களுக்குலாம் தெரியும் இந்த மெத்தட்லாம் தேவையில்லை, ஈஸியாவே அடிச்சிடலாம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல 30%, பஞ்சாப்ல 12%. உத்தரப்பிரதேசுக்கும் பஞ்சாபுக்கும் தான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்ப 30க்கு 12க்கும் இங்க டைரக்டாவே நீ ரேஷியோ எடுத்துடலாம். அப்ப 5:30, 12. அப்ப ரேஷியோ என்னது? 5:2. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் 5:2. இப்படியே போடலாம். உங்களுக்கு புரியணும்னு இதுக்கு 30% 12% எடுத்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். மற்றபடி இதுக்கு இது தானே கேட்குறாங்க, டேரக்டா 30%க்கும் 12% ரேஷியோ எடுத்துருங்க. அப்ப 5:2 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5:2, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயலாமா? ரைட், ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. எம்பிக்கும் ஹரியானாக்கும் உள்ள வித்தியாசம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்பி அண்ட் ஹரியானா? மத்திய பிரதேசத்துக்கும் ஹரியானாக்கும் டிஃபரன்ஸ் கேட்கறாங்க, வித்தியாசம் கேட்கறாங்க. மத்திய பிரதேசத்துக்கும் ஹரியானாக்கும் டிஃபரன்ஸ், வித்தியாசம் கேட்கறாங்க, ஓகேவா? ரைட்,
மத்திய பிரதேசம் எத்தனை பர்சன்ட் பாருங்க, 25%. ஹரியானா 8%, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. மத்திய பிரதேசம் 25%, ஹரியானா 8%, ரெண்டுக்கும் தான் நம்மள்ட்ட டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும் கவுண்ட் பண்ணுங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் கவுண்ட் பண்ணுங்க. அதாவது 750, 850, 950, 1000 கேட்கறாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும் ஆன்சர் பண்ணுங்க. மத்திய பிரதேசமும் ஹரியானாக்கும் டிஃபரன்ஸ், மத்திய பிரதேசம் 25%, ஹரியானா 8% இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் சால்வ் பண்றேன், கவனிங்க. மத்திய பிரதேசம் 25% ஓகேவா, ஹரியானா 8%, மொத்தமா எத்தனை பேர், 5000 பேர். ரைட், இப்ப மத்திய பிரதேசம் 25%, ஹரியானா 8%. ரைட்டா, ரைட். எப்பவுமே 25% அப்படின்னா அது காவாசிங்க, 25% காவாசி. அப்ப காவாசி வேணும்னா 4 போகும். அப்ப 5000 மத்திய பிரதேசம் 25% இருக்காங்க. அப்ப 25% வேணும்னா காவாசி. அப்ப 5000 காவாசி என்ன வரும், 4 ஊத்திங்க அப்படின்னா ஒரு நாள் 4 மீதி 1 10 இருக்கு, ஈர்னாங்க 8 மீதி 2 20 இருக்கு, ஐநாங்க 20 0 வந்துடும். அப்ப 4 ஊத்தா என்ன வருது, 1250. அப்ப மத்திய பிரதேசம் மொத்தம் 1250 பேர் இருக்காங்க. ரைட், ஹரியானா எத்தனை பர்சன்ட், 8%. இப்ப 5000 8%, 5000 1% எவ்வளோ, 50. அப்படி சொல்லிட்டேன், 1% என்னது, 50. அப்ப 8% அப்படின்னா 50 8000 பேர் இருக்கீங்கன்னா என்ன வரும், 400 அப்படின்னு வரும். அப்ப ஹரியானால 400 பேர் இருக்காங்க, இதுல 1250 பேர் இருக்காங்க, இதுல 400 பேர் இருக்காங்க. கேட்டது வித்தியாசம், டிஃபரன்ஸ் வித்தியாசம்னா கல்ச்சர்லாம். அப்ப மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 850 அப்படின்னு கிடைக்கும். சோ செகண்ட் க்வெஸ்சன்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 850. யார் யாரெல்லாம் பி 850 போட்டிருக்கீங்களோ கரெக்ட், வெரி குட். ஓகேவா, சோ செகண்ட் க்வெஸ்சன்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 850. இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், இது புரிஞ்சிருச்சா? இதுக்கு 25% எடுத்தா 1250, இதுக்கு 8% எடுத்தா 400, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 850. இது ஒரு மெத்தட். இல்லனா இப்ப பாருங்களே, மத்திய பிரதேசம் எத்தனை பர்சன்ட், 25%, ஹரியானா எத்தனை பர்சன்ட், 8%. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க எங்க எடுத்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் கிடைக்கும், 17% கிடைக்கும். நீ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 17%. அப்ப 5000 டைரக்டா 17% எடுத்தாலும் ஆன்சர் வந்துடும், 5000 டைரக்டா 17% எடுத்தாலும் ஆன்சர் வந்துடும். அப்ப 17% ஆஃப் 5000 போட்டுருங்க, பர்சன்டேஜ்னா 100 அர்த்தம், ஆஃப்னா பெருக்கல் 5000. ஸோ 2-0 போயிடும், புரியுதா? 17-50 பெருக்குன்னா ஆன்சர், 17-50 பேருக்குன்னு ஆன்சர். ஸோ 17-50 பேருக்கீங்கன்னா 17-50 8. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேவா, இது புரிஞ்சிருச்சா? இது 25%, இது 8%ங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் 17%ங்க. 5000 17% எடுத்தீங்கன்னா ஆன்சர் 850. ஸோ செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 850. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா, மூணாவது க்வெஸ்சன் வரீங்க. பீகாரோட எண்ணிக்கை என்ன தான் கேள்வியே, வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் பீகார், பீகார்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, 700, 800, 900, 1000 700, 800, 900, 1000 பீகார்ல மொத்தம் எத்தனை பேர், 700, 800, 900, 1000 பீகார்ல மொத்தம் எத்தனை பேர், பீகார்ல 20% அதாங்க கேக்குறாங்க, 20% பீகார்ல, அதான் பீகார்ல எவ்வளவு பேர் கேக்குறாங்க, கவுண்ட் பண்ணுங்க, ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் போட்டுக்கலாம். சோ பீகாரோட பாப்புலேஷன் கேக்குறாங்க, மொத்தமா எத்தனை பேர், 5000 பேர். ஓகேவா, மொத்தமா 5000 பேர், அதுல பீகார் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க, 20% இருக்காங்க. இப்ப 5000 10% எவ்வளோ, 500. ஏன் 10%னா ரைட் சைடு வந்து ஒருத்தான தள்ளி புள்ளி வச்சாலும் கிடைச்சிடும். இப்ப 10% வேல்யூ 500 அப்படின்னா பீகார்ல மொத்தம் 20% இருக்காங்க, 10% 500னா 20% என்ன வரும், இதோட டபுள் மடங்கு தானே. அப்ப 500 டபுள் மடங்கு என்ன வரும், 1000 வந்துருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி 1000. இப்ப பீகார்ல மொத்தம் 1000 பேர் இருக்காங்க, ரொம்ப சிம்பிள், 5000 20% 1000 பீகார்ல 1000 பேர். ஓகேவா, புரிஞ்சிச்சா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா, ரைட். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாரு, நாலாவது க்வெஸ்சன், பஞ்சாப்ல ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, பஞ்சாப்ல ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, ஹவு மெனி டோட்டல் பீப்புள் ஆர் தேர் இன் பஞ்சாப் அண்ட் ஒடிசா, பஞ்சாப்ல ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க கேக்குறாங்க, 750, 850, 950, 1050 இதுதான் ஆன்சர். பஞ்சாப்ல ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, பஞ்சாப்லயும் ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, பஞ்சாப்லயும் ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்க. பஞ்சாப்லயும் ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர்,
பஞ்சாப்ல 12%, ஒடிசால 5%. சோ மொத்தமா எத்தனை பேர் கவுண்ட் பண்ணுங்க, பஞ்சாப்ல ஒடிசாலையும் மொத்தமா எத்தனை பேர், பஞ்சாப் 12%, ஒடிசா 5%, பஞ்சாப் 12%, ஒடிசா 5%. சரி ஓகே, நான் சால்வ் பண்றப்ப கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பஞ்சாப்ல 12%, ஒடிசால 5%, மொத்தமா எத்தனை பேர், 5000 பேர். இப்ப இதோட மொத்தம் தான் கேக்குறாங்க, புரியுதா? 5000 12% எடுத்தா 600 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா 5000 10% எவ்வளோ, 500. 5000 1% எவ்வளோ, 50. 1% 50, 2% என்ன வரும், 100. இப்ப 10% 500, 2% 100, அப்ப 12%னா 500, 100, 600. இப்ப பஞ்சாப்ல மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க, 600 பேர் இருக்காங்க, ரைட். ஒடிசால எத்தனை பர்சன்ட், 5%. 5000 10% எவ்வளோ, 500. அப்ப 10% 500னா 5% என்ன வந்திருக்கும், அதுல பாதி, 10% பாதி தானே 5%. அப்ப 500 பாதி என்ன, 250. சோ ஒடிசால மட்டும் 250 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மள்ட்ட ரெண்டு திரையும் மொத்தமா எவ்வளவு தான் கேக்குறாங்க, மொத்தம்னா கூட்டணும். சோ 600 250 கூட்டணும்னா ஆன்சர் 850. அப்ப மொத்தமா 850 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. திரும்ப சொல்றேன், 5000 பஞ்சாப் 12% அப்ப 600, 5000 ஒடிசா 5% அப்ப 250, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 850. சோ மொத்தமா 850 பேர் இருக்காங்க. இல்ல அப்படின்னா பஞ்சாப்ல 12%, ஒடிசால 5%, ரெண்டையும் கூட்டினா 17% வரும், இப்படிதானே? அப்ப 5000 நீங்க 17% எடுத்தாலும் ஆன்சர் டேட்டா வந்துடும். 5000 17% எடுத்தாலும் ஆன்சர் டேட்டா வந்துடும். 5000 17% எடுத்தீங்கன்னா 850. இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் நினைக்கிறேன், ரெண்டாவது கொஸ்டின் நினைக்கிறேன். 5000 17% எடுத்தா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, அதாவது 17% ஆஃப் 5000. சோ 17/100 இன்டூ 5000, 0000 போயிடும். 17×50 ஆன்சர், 17×85 அப்ப 850. சோ எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 850. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? இது நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இதுக்கான ஆன்சர் டிஏல இது கடைசி கொஸ்டின் தான், டேட்டா கண்டுபிடிச்சதுல இது கடைசி கொஸ்டின் இன்னும் இருக்கு. ஓகேவா, பஞ்சாப் ஹரியானா எம்பி இந்த மூன்றிலும் சராசரியாக எத்தனை பேர் உள்ளனர், பஞ்சாப் ஹரியானா எம்பி ஹவு மெனி பீப்புள் தார் அண்ட் ஆவரேஜ் இன் தீஸ் த்ரீ, இந்த மூணுத்தோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 750, 850, 950, 1050. பஞ்சாப் ஹரியானா எம்பி ஆவரேஜ், பஞ்சாப் ஹரியானா எம்பி ஆவரேஜ், பஞ்சாப் ஹரியானா எம்பியோட ஆவரேஜ், பஞ்சாப் 12%, ஹரியானா 8%, எம்பி 25%, மூணு தான் ஆவரேஜ் கேட்குறாங்க. கவுண்ட் பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கவுண்ட் பண்ணலாம். மூணுத்தோட ஆவரேஜ் பஞ்சாப் ஹரியானா எம்பி, பஞ்சாப் 12%, ஹரியானா 8%, மத்திய பிரதேசம் 25%. நான் சால்வ் பண்ணவா, ரைட், நான் சால்வ் பண்ணுறேன். பஞ்சாப் 12, ஹரியானா 8. பஞ்சாப் 12%, ஹரியானா 8%, மத்திய பிரதேசம் 25%. ஓகேவா, மூணுத்தோட ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. மொத்தமா 5000 பேர் நமக்கு தெரியும், ரைட். இப்போ 5000 12% ஆல்ரெடி எடுத்துக்கோ, 5000 12% எவ்வளோ, 600. ஏன்னா 5000 10% 500, 1%ங்கிறது 50, 1% 50னா 2% 100. ஓகேவா, 10% 500, 2% 100, அப்ப 12%னா 600. ஓகே, ஹரியானால 8%, இதுல 1% 50னா 8% என்ன வந்துருக்கும், 400, 850, 400, ரைட். மத்திய பிரதேசம் 25%, 25% ஆடி சொல்லிட்டு காவாசின்னு சொல்லிட்டு, அப்ப 5000 காவாசி, காவாசி வேணும்னா நாலால ஊத்தா போதும், 5000 நாலால ஊத்தீங்கன்னா 1250. ஓகே, இப்ப இந்த மூணு ஊரோட மக்கள் தொகை தெரிஞ்சது, என்ன கேட்டாங்க, மூணுத்தோட ஆவரேஜ் கேக்குறாங்க. அப்ப மூணையும் கூட்டி மூணால ஒதுக்கணும், மூணையும் கூட்டிடுவோமா, கூட்டிடுவோமா, ரைட், கூட்டினோம்னா 600 1000, 1250, 2250. ஓகேவா, 2250ங்கிறது மொத்தம், நம்மகிட்ட கேட்டது ஆவரேஜ். சோ மூணோட ஆவரேஜ்னா மூணால ஒதுக்கணும், வகுத்தீங்க அப்படின்னா 7 3 21, 22 21 கேரி 1 15, 5 3 15 0. அப்ப ஆவரேஜ் என்னப்பா வருது, 750 வருது. சோ அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 750. திரும்ப சொல்றேன்,
பஞ்சாப் 12%, ஐயாயிரத்துக்கு 12% தான் 600, ஹரியானா 8%, ஐயாயிரத்துக்கு 8% தான் 400, மத்திய பிரதேசம் 25%, ஐயாயிரத்துக்கு 25% 1029. மூணுக்கும் ஆவரேஜ் கேட்குறாங்க, மூணையும் கூட்டினா 2029, அதான் மூணால ஊற்றிங்கன்னா 750. ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 79. புரிஞ்சிருச்சா, கிளியராக இருக்கா? இல்லைன்னா இவ்வளோ பெரிய மெத்தட்லாம் தேவையில்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா, ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம், சொல்கிறேன் கவனிங்க. இப்போ மூணுத்தோட ஆவரேஜ் தானே கேட்குறாங்க, அப்போ இங்கே நீங்கள் மூணையும் கூட்டிடுங்க. இங்கே மூணையும் கூட்டிங்கன்னா 12 × 8 = 20, 20 × 25 = 45. ஸோ டோட்டல் எத்தனை பர்சன்ட் வருது? 45% வருது. இப்போ இதோட ஆவரேஜ் வேணும் அப்படின்னா மூணால் தானே ஒதுக்கணும். ஸோ 45% மூணால் ஒதுக்கிங்கன்னா 15% அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் மொத்தம் 15% அர்த்தம். அப்போ 5000 டேரெக்டாக 15% எடுத்தீங்கனாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ 5000 10% மொத்தம் எவ்வளோ? 500. 10% 500, 5%னா அதில் பாதி 250. அப்போ 5%னா 750 கிடைக்கும். ஸோ அதான் ஆன்சர், 5% 750. ஓகேவா? ஸோ டிஏல இருக்கக்கூடிய 5 கேள்வி பார்த்துறோம். இப்போ அடுத்த 5 கேள்வியில் நாமளான ஆப்டிட் கொஸ்டின் தான். ஓகேவா, ஆறாவது கொஸ்டின் போயிடலாமா? தோனிங்க ஆறாவது கொஸ்டின் பர்சன்டேஜ் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு எண்ணில் 44% அதிகரித்தால் 180 கிடைக்கிறது, அந்த எண் என்ன? இப்போ நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை 44%, வி கெட் 180. வாட் இஸ் த நம்பர்? 100 125 150 175. இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் என்ன? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர், ஒரு எண்ணில் 44% அதிகரித்தால் 180 கிடைக்குது, அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்கப்பா. கமெண்ட் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எண்ணில் 44% அதிகரித்தால் 180 தான், அப்போ அந்த நம்பர் என்ன? ஒரு நம்பர்ல 44% அதிகரிக்கணும். நாம போறேன், அப்புறம் ஷார்ட்கட் போடுறேன். நாமள ஒரு நம்பர் அதை எக்ஸ் வச்சுக்குவோம். 44% அதிகரிக்குதுன்னா நம்ம 144/100 பெருக்கணும். 44% அதிகரிக்குதுன்னா 144/100 பெருக்கணும். சோ ஒரு நம்பரை 44% அதிகரிச்சோம்னா 180 கிடைக்குது, அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் இது அங்கிட்டு போயிடும். அப்ப 100 மேல போயிடும், 144 கீழே வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 180 × 100/144. இதை சால்வ் பண்ண ஆன்சர், சால்வ் பண்ண ஆன்சர் நீங்க 2-ஆல் 4-ஆல்லாம் அடிங்க. ஓகேவா, நான் டேட்டா பெரிய நம்பர் அடிச்சிடல, ரெண்டுமே 18 அடிக்கலாம். ஸோ 5 18 180, 8 18 144, 5 2 10 4 2 8, 4 அடிச்சு 25 கிடைக்கும். ஸோ 5 25 பேருக்கணும்னா 125. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பே 125. ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு நம்பரோட 44% அதிகரிச்சா 180 கிடைக்குது, அப்போ அந்த நம்பர் என்ன? 125. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேவா, நார்மலாக ஒரு நம்பர் இருந்தாலும் எப்பவுமே 100% இருக்கும். இந்த மெத்தட் கட்டுவோம், ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஒரு நம்பர் அப்படிங்கிறது எப்பவுமே 100% இருக்கும். இதை 44% அதிகரிச்சோம் அப்படின்னா இது 144% ஆயிரும். ஸோ ஒரு நம்பரை 44% அதிகரிச்சோம்னா 180 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நம்பர் என்ன? இதுக்கு பேர் பாக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. ஒரு எண்ணை 44% அதிகரித்தால் 180 கிடைக்கிறது, எண்ணில் அந்த எண் என்ன? ஓகேவா, இது வேணும், இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது வேணும், இது வேணும்னா நேராக டிவைட் பண்ணிக்கலாம், சைனை டிவைட் பண்ணிக்கலாம், கிராஸ்ல வர நம்பரை மட்டும் பெருக்கணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை டிவைட் பண்றதா பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 4 அடிக்கலாமா? அடிக்கலாம். 25 நாள் 100, 36 நாள் 144. நீங்க 4 டிவைட் பண்ணி பாருங்க, வரும். 25 நாள் 100, 36 நாள் 144. இப்போ 25 36 அடிக்க முடியுமான்னு பாருங்க, முடியாது. ஆனா 36 இங்க அடிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? நேரா டிவைட் பண்ணலாம், சைட்ல டிவைட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். அப்ப இங்க டிவைட் பண்றேன். ஸோ ஓ 36 36, ஐ 36 180. இப்ப இது 1 ஆயிடுச்சு, விட்டுருங்க. 5 25 கிராஸ்ல இருக்கு, பெருக்கணும் ஆன்சர். ஸோ 25 5 பெருக்கணும்னா 125. திரும்ப சொல்றேன், ஒரு நம்பர் 44% வச்சா 180 தான். ஸோ 144% தான் 180, 100% என்ன? ஓகேவா, ஸோ இதை அடிச்சு இதை அடிச்சு கிராஸ்ல பெருக்கணும்னா ஆன்சர் 125. ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 125. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? தோனி நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமண்ட் இருக்கு. A, B, C முறையே ஒரு வேலையை முடிக்க 8, 12, 24 ஆகிறது எனில் மூவரும் சேர்ந்து பார்த்தால் இவ்வேலை எத்தனை நாட்கள் முடியும்? இப் ABC டேக் 8, 12, 24 டேஸ் டு கம்ப்ளீட் ஒர்க் எஸ்பெக்டிவ்லி, ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட் பை ஆல் 3 டுகெதர்? அதாவது ஏ மட்டும் ஒரு வேலையை பார்க்க 8 நாள், பி மட்டும் அந்த வேலையை பார்க்க 12 நாள், சி மட்டும் அந்த வேலையை பார்க்க 24 நாள். மூணு பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்க? 5 நாளா, 4 நாளா, 3 நாளா, இல்லை 2 நாளா?
கமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சவங்க ஆன்சர் பண்ணலாம். ஏ 18 நாள், பி 14 நாள், சி 24 நாள், மூணு பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் கமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சவங்க உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணி முடிச்சவங்க உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். ஏ 8 நாள், பி 12 நாள், சி 24 நாள். ஏ ஒரு வழி முடிக்க 8 நாள் ஆகுது, பி அதே வழி முடிக்க 12 நாள் ஆகுது, சி அதே வழி முடிக்க 24 நாள் ஆகுது. இந்த மாதிரி டைம் ஆன ஒரு க்வெஸ்சன்ல டேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேஸ்க்குலாம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அதான் மொத்த ஒர்க்கு நடக்கும். அப்ப 8, 12, 24 எல்சிஎம் எடுத்தோம்னா 24 தான். எப்படி சார் டக்குன்னு சொல்றீங்க மீசியமா அப்படின்னா, இந்த மூணு நம்பர் தானே மீசியமா எடுக்கிறோம். எப்பவுமே மீசியமா எடுக்கிறப்ப மூணுத்துல பெரிய நம்பரை பாருங்க, பெரிய நம்பர் தான் 24. இந்த பெரிய நம்பரை மீதி இருக்க நம்பர் தான் டிவைட் பண்ணிருச்சுன்னா அதுதான் மீசியமா. இப்ப 24 8 டிவைட் பண்ணும், 12 டிவைட் பண்ணும், ஏன்னா 3 8 24 ஈர் 12 24, அப்படி டிவைட் பண்ணிருச்சுன்னா அதான் எல்சிஎம், அதான் மீசியமா. அப்ப 24 தான் மீசியமா. சோ டிவைட் பண்ணலன்னா அதை வரப்போற நாட்கள்ல பாத்துக்கலாம், இப்போதைக்கு இதை மட்டும் பாக்கலாம். ஓகேவா? சோ மூணுக்கு மீசியமா எடுத்தீங்கன்னா 24. அப்ப 24ங்கிறதா மொத்த ஒர்க்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 24 ஒர்க்க பார்க்க ஏ 8 நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப ஏ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்க முடிப்பான்னு நினைக்கிறீங்க? 8 நாள்ல 24 ஒர்க்க முடிச்சா ஒரு நாளைக்கு 3 ஒர்க்க முடிப்பாரு. அப்ப ஏ ஒரு நாளைக்கு பார்க்கற ஒர்க்கு 3 ஒர்க். பி இந்த 24 ஒர்க்க முடிக்க 12 நாள் எடுத்துக்கிறாரு. பி 12 நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப பி ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு பார்ப்பாரு. சி 24 ஒர்க்க முடிக்க 24 நாளுமே எடுத்துக்கிறாரு. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஒர்க் தான் முடிக்கிறாரு. ரைட். இப்ப மூணு பேரும் சேர்ந்து பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப மூணு பேர் சேர்றப்ப எத்தனை ஒர்க்கு முடியும்? 6 ஒர்க்கு முடிஞ்சிடும். ஏன்னா 3 2 5 1 6. அப்ப மூணு பேர் சேர்றப்ப 6 ஒர்க்கு ஒரு நாள்ல முடிஞ்சிடும். நமக்கு மொத்த ஒர்க் எவ்வளவுங்க? 24 ஒர்க்கு. 6 ஒர்க்கு ஒரு நாள்ல முடிஞ்சா 24 ஒர்க்கு எத்தனை நாள் முடியும்? 6 6 6 6 எத்தனை ஆறு? 4 6. அப்ப 4 4 ஒர்க்கு. சோ ஆன்சர் 4 டேஸ். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? ஏ 8 நாள், பி 12 நாள், சி 24 நாள், மூணுக்கு எஸ்எம் 24 தான் டோட்டல் ஒர்க்கு. இந்த ஒர்க்கை 8 நாள்ல முடிச்சானே இவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிப்பாரு. இத 12 நாள்ல முடிச்சானே இவர் 2 ஒர்க் முடிப்பாரு. இவர் 24 நாள்ல முடிச்சானே இவர் ஒரு நாளைக்கு 1 ஒர்க் தான் முடிப்பாரு. சோ மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க் முடிச்சுடுவாங்க. 6 ஒர்க் முடிக்க ஒரு நாள்னா 24 ஒர்க் முடிக்க 4 நாள் ஆகும். சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 நாள். சோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி 4 நாள். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பேலாமா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் விகிதம் 9:4. சுற்றளவு 78 சென்டிமீட்டர்னா பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. சுற்றளவு 78 சென்டிமீட்டர்னா பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. The ratio of length to breadth of a rectangle is 9:4. Perimeter is 78 சென்டிமீட்டர். What is the area? 324 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, 334 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, 344 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, 354 சென்டிமீட்டர் ஸ்கொயரா. இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் நீள அகலத்தோட விகிதம் 9:4, சுற்றளவு 78 சென்டிமீட்டர்னா பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணவங்க உங்களோட ஆன்சரை கவுண்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணவங்க உங்களோட ஆன்சரை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. இது எல்லாருக்குமான செஷன். இப்ப நான் சால்வ் பண்ணிட்டா ரைட். நீள அகலத்துக்கான விகிதம் என்ன? 9:4. சோ நீளத்தை நான் 9x எடுத்துக்கிறேன், அகலத்தை 4x எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நீளம் 9x, அகலம் 4x. ஓகே. சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? 78 சென்டிமீட்டர். ஆதி வந்து லென்த், இது பிரெத். ஓகேவா? சுற்றளவுக்கு முதல் ஃபார்முலா என்னது? செவ்வகத்தோட சுற்றளவுக்கு 2 × L + B. இந்த சுற்றளவு தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 78 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2 × L + B தான் 78. ஓகேவா? எல் 9x, பி 4x இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 2 × 9x + 4x 78. 9x 4x ஆட் பண்ணா 13x 13x. அப்ப 2 × 13x = 78. 13x 2 பேருமே 26x. 26x தான் என்னது? 78. இந்த x ஈக்குவல் டு 78/26 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 3 26 தான் 78. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஈஸி தான், சிம்பிளிகேஷன் தான். 13x 2 × 26x, 26x 78னா x என்ன வரும்? 3. இப்ப x 3 ங்கற சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 9 × 3 = 27, 4 × 3 = 12. அப்ப நீளம் 27, அகலம் 12, லென்த் 27, பிரெத் 12. நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? பரப்பளவு கேக்குறாங்க, ஏரியா கேக்குறாங்க. செவ்வகத்தோட ஏரியா பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. அப்ப எல்ஐ பி ஐ பெருக்கணும் ஆன்சர். சோ 27ஐயும் 12ஐயும் பெருக்கணும் ஆன்சர். பெருக்கிறோமா? சோ 27 12 பெருக்கணும் அப்படின்னா 27 × 270 = 324 வந்துடும். பெருக்கி பாருங்க 324. ஆன்சர் 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திரும்ப சொல்றேன், நீளாகலாம் 9x 4 கொடுத்துறாங்க. சோ 9x 4x,
சுற்றளவு ஃபார்முலா 2 into L plus B அதான் 78 கொடுத்தாங்க. சோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 26 78 அப்ப x 3 கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணா 27 12. பரப்பளவுக்கு ரெண்டுமே பெருக்கணும். சோ பெருக்கணும்னா ஆன்சர் 324. செட்டா क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஐ 9th क्वेश्चन பாருங்க. 11 எண்களின் சராசரி 40. முதல் 6 எண்களின் சராசரி 39. கடைசி 6 எண்களின் சராசரி 42. இதில் ஆறாவது எண் என்ன? ஆவரேஜ் ஆஃப் 11 நம்பர்ஸ் இஸ் 40, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ் இஸ் 39, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 6 நம்பர்ஸ் இஸ் 42. ஸோ வாட் இஸ் த 6th நம்பர்னு கேட்குறாங்க. 46, 45, 36, 35 இதுதான் ஆன்சர். 11 நம்பருக்கான ஆவரேஜ் 40. அதில் 6 நம்பர் மொத்தம் 6 நம்பருக்கு 39, கடைசி 6 நம்பருக்கு 42. அப்படின்னா ஆறாவது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நீங்க சால்வ் பண்ணுங்க. 11 நம்பருக்கான ஆவரேஜ் 40, மொதல் 6 நம்பருக்கு 39, கடைசி 6 42, நான் 6 நம்பர் என்ன? நீங்க சால்வ் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவுசெய்து சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். முதல்ல இதோட கான்செப்ட் தெரியணுங்க. 11 நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இதுல மொதல் 6 நம்பர்னா 1 2 3 4 5 6, இந்த 6 நம்பர் வந்து கடைசி 6 நம்பர்னா 1 2 3 4 5 6, இப்படி வந்து 11 நம்பருக்கான ஆவரேஜ் வச்சு 11 நம்பருக்கான டோட்டல் கண்டுபிடிக்கலாம். 6 நம்பருக்கான ஆவரேஜ் வச்சு இந்த 6 நம்பருக்கு ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கலாம். இந்த 6 நம்பருக்கான ஆவரேஜ் வச்சு இந்த 6 நம்பருக்கு ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலா 11 நம்பருக்கு ஒரு டோட்டல் நம்மள்ட்ட இருக்கு, ஓகேவா? இப்ப மேல 11 நம்பருக்கான டோட்டல், கீழே இந்த 6 நம்பருக்கான டோட்டல், இந்த 6 நம்பருக்கான டோட்டல். அப்ப முதல்ல 12 நம்பருக்கான டோட்டல் கிடைச்சிடும். மேல 11 நம்பருக்கான டோட்டல், கீழே 12 நம்பருக்கான டோட்டல். அப்ப ஏன் இங்க மட்டும் 12 நம்பர் வந்துச்சு? ஏன்னா இந்த நம்பர் மட்டும் ரெண்டு சைடும் போயிடுச்சு. அப்ப இந்த நம்பர் மட்டும் ரெண்டு வாட்டி வந்துருச்சு. அப்ப இந்த நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அப்ப இந்த 12 நம்பருக்கான டோட்டல் இருந்து 11 நம்பர் டோட்டல் மைனஸ் பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பர் தான் 1 2 3 4 5 6 ஆறாவது நம்பர். அதனாலதான் கேள்வியிலே ஆறாவது நம்பர் என்ன, 6th நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இதுதான் கான்செப்ட். கிடைக்கும் கடைசி 6 நம்பருக்கான ஆவரேஜ் 42, கடைசி 6 நம்பருக்கான சராசரி 42. அப்ப இந்த 6 நம்பருக்கான டோட்டல் 642 252. ஓகே, 440 சாரி. 11 நம்பருக்கான ஆவரேஜ் 40னா 11 நம்பர் டோட்டல் 440 சாரி 440. இப்ப இது 234, இது 252. இப்ப இத கூட்டினீங்கன்னா 12 நம்பருக்கான டோட்டல் கிடைச்சது. சோ 12 நம்பர் டோட்டல் இத கூட்டினீங்க அப்படின்னா 486. 12 நம்பருக்கு 486 மைனஸ் பண்ணா 46. ஏன்? ஏன்னா அந்த 6 நம்பர் மட்டும் நமக்கு ரெண்டு வாட்டி வந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் முன்னாடி சொல்லிடுவோம். புரியுதா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சோ இன்னைக்கு வீடியோக்கான கடைசி கொஸ்டின், இந்த வீடியோக்கான கடைசி கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சால்வ் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சால்வ் பண்ணுவோம். அசல் 18,000 ரூபாய், ஆண்டு வந்து 4 வருஷம் கொடுத்துறாங்க, வட்டி வீதம் 15%னா தனி வட்டி என்ன? பிரின்சிபல் 18,000 ரூபீஸ், இயர் வந்து 4 இயர்ஸ் கொடுத்துறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. 7,800, 8,800, 9,800, 10,800. இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் என்ன? ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அசல் 18,000 ரூபாய், வட்டி வீதம் 15%, வருஷம் 4, தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நாம ஃபார்முலா போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. இது தனி வட்டிக்கான ஃபார்முலா, ஓகேவா? பிரின்சிபல் எவ்வளோ? 18,000 ரூபாய், வருஷம் 4 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 கொடுக்குறாங்க. ஸோ டிவைடட் பை 100, இதை சால்வ் பண்ண ஆன்சர், ஓகேவா? ஸோ 00 போயிடும், 15 நாளைக்கு இருக்குன்னா 60,
அறுபதோட 180 பேருக்குன்னா ஆன்சர். ஸோ 12 ஆரையும் பேருக்குனாலே 108 வந்துடும், 00. அப்போ ஆன்சர் 10800. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, புரியுதா? ஸோ தனிப்படினா PNR/100 18000 4 வருஷம் 15% போட்டிங்கன்னா ஆன்சர் 10800 கிடைக்கும். இது ஒரு மெத்தடு, ஓகே? இது ஒரு மெத்தடு. இன்னொன்று மைண்ட்லேயே பண்ணிடலாம். எப்படின்னா எப்பவுமே கொஸ்டின்ல கொடுத்துருக்க வட்டி வீதம் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 15%, இது எப்பவுமே ஒரு வருஷத்துக்கானது, ஒரு வருஷத்துக்கானது. அப்ப ஒரு வருஷத்துக்கு 15% ஆட்டோங்க, ஒரு வருஷத்துக்கு 15%. அப்ப 4 வருஷத்துக்கு 4 15 60% ஆயிடும். அப்ப 60% தான் நமக்கான வட்டி. வருஷத்துக்கு 15% கொடுத்தா 4 வருஷத்துக்கு 60% கொடுக்க போறாங்க. அப்ப 18000 60% எடுத்தீங்கன்னா டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். 18000 10% எவ்வளவு? 1800. 18000 10% 1800. அப்ப 60%னா 1800 ஆறான பிரிக்கணும், பெருக்குனீங்கன்னா 10800 கிடைக்கும். இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். வருஷத்துக்கு 15%, 4 வருஷத்துக்கு 60%, 12க்கு 60% ஆன்சர் 10000, புரியுதா? ஸோ நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஆப்டிடியூட்ல 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போகிற எல்லா வருஷமே பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.